ஹலோ மச்சான், பார்த்து போயிட்டியாடா? ம் போயிட்டண்டா. அப்பா இருந்த அதே வீடா இல்லை? இல்லைடா, அப்பா இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடுடா. 20 வயசுலேயே அப்பாவோட வேலை. ஆனால் என்ன ஆனா, என்னதான் இருந்தாலும் அப்பா மாதிரி ஒரு மாடா. சரி விடு மச்சான், நான் வேற அதை ஞாபகப்படுத்திக்கிட்டுருக்கேன். சரி நான் காலைல சீக்கிரமாக வந்துடுறேன். ம் ஓகேடா. டேய் இரு, அம்மா லைனில் வராங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஹலோ, பார்த்து போயிட்டியாப்பா? ம் வந்துட்டம்மா. வீட்டில் வசதியெல்லாம் பரவாயில்லையாப்பா? ஓகேவா இருக்குமா? இப்போதைக்கு ட்ரெஸ் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். காலைல சஷ்டி வந்ததுக்கப்புறம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுமா? புதிய இடம், பார்த்து பத்திரமா இருப்பா. ம் ஓகேம்மா, நான் பார்த்துக்குறேன். நேர நேரத்துக்கு சாப்பிடியா? சரி நான் காலைல கால் பண்ணுறேன், நீ வை. மச்சான், லியர்னடோ டாவின்சியோட மோனோலிசா பெயிண்டிங் பற்றி தெரியுமா? இதை நம்ம சந்தோஷமாக பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளை சந்தோஷமாக பார்க்குற மாதிரி இருக்கும். சோகமாக பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளை சோகமாக பார்க்குற மாதிரியே இருக்கும். The Bluetooth device is ready to pair. ஒரு மெல்லிய சிவப்பு கோடு, அப்புறம் படிக்கலாம். என்னது இது? இது லெட்டர் மாதிரி இருக்கு. எச்சரிக்கை! இதுக்கு எதுக்கடா எச்சரிக்கை? அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜருகே நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான்? கரண்ட் கட்டா லூஸ் கனெக்ஷன் தந்தையே, நல்ல வேலை எமர்ஜென்சி கேண்டில் வாங்க நல்லதா போச்சு. அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி
வணக்கம் நண்பர்களே, நான் உங்களில் ஒருவன் தமிழரசன். குற்ற பரம்பரை சட்டம், கைரேகை சட்டம், இல்லை நெருக்கடி சட்டம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது என்ன சட்டம், இதனால் தமிழகத்தில் என்னென்ன பாதிப்புகள் நடந்துச்சு, தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இதனால் என்னென்ன பாதிப்புகள் நடந்துச்சு அப்படிங்கிற ப்ளே பண்ணவே இல்லையே, எப்படி எவ்வளோ பேர் ஆகுது? நான் வேணா ஏதோ பிரச்சனை, நான் வேணா என்னென்னமோ நடக்குதுண்ணா. இரு இரு வாணா வாணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணா இரு இரு, பதறாம சொல்லு ப்ளீஸ்ண்ணா. ஒருத்தனை அடிச்சிட்டண்ணா. வாணா நில்லு, யார் அடிச்ச பொறுமையாக சொல்லு. என்னதானே அடித்தேன்? குடிச்சிருக்கியா? ஐயோ, உண்மையிலே என்னதானே அடித்தேன்? உயிர்ந்த ஆஸ்பத்திரி சித்திரலாண்ணா. இவ்வளோ சீரியஸாக சொல்கிற? உண்மையாவா? வா போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாணா. இருந்தால் பேசத்தலண்ணா. ஆனா நான் தூக்குடா. டே, அது நீ இல்லை, நான் புரியலண்ணா. டே, அது நீ இல்லை, நான் நடக்குது. என்னையா வீடு பதிச்சிருக்க தம்பி? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. தூக்கத்துல உளராதீங்க, காலையில போன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, மேரன் கையில கிடைச்சா செத்தான். ஹலோ மச்சான். சொல்றா மச்சான். என்னடா கால் பண்ணிருக்க? இங்க என்னென்னமோ நடக்குதுடா. என்னடா சொல்றது, எதுவும் நம்புற மாதிரியே இல்லை. உண்மையாக தான்டா. சரி சரி, நீ பதறாத, நீ எதுவும் கன்ஃபியூஷனில் இருக்க, நீ முதல்ல அங்கேருந்து கிளம்பு, அங்கே இருக்காத. இப்போ எப்படிரா? டே, மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய பஸ் இருக்குடா, பிடிச்சி வந்துடலான்டா.
சரிடா, ஆனால் பர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கே. டே, ஹலோ, அங்கே இருக்கிறது டேஞ்சர். ஹலோ, ஹலோ, அங்கே இருக்கா? கார்த்திக் சார், அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்? நாவலாசிரியர் சுரேஷ்குமார் எழுதின புனையா ஓவியம் நாவலுக்கு படங்கள் வரைஞ்சு தர சொன்னேன். ஏன் சார், நல்லா இல்லைங்களா? நான் கூட சின்ன பையன் எப்படி பண்ண போறீங்கன்னு பயந்தேன். எக்ஸ்ட்ராடினரிப்பா. ஓ, தேங்க்யூ சார். கலர் பண்ணிட்டுங்களா? ம், பண்ணிருங்க. இது என்ன பார்க்க என்ன மாதிரியே இருக்குது? லூசி ட்ரீம் தெரியுமா சார்?